அக்டோபர் 15 காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டடைதல். எருசலேம் தேவாலயத்துக்கு தேவாலயம் யூதர்களுக்கு ஒன்றுதானே. வருடம் மும்முறை யூத ஆண்மக்கள் போக வேண்டியவர்கள். தூர தேசங்களில் உள்ளவர்கள் சாதாரணமாய் பாஸ்கா பண்டிகைக்குத்தான் போவார்கள். பெண்கள் போவது கட்டாயம் இல்லாவிடனும் பக்தி நிமித்தம் பலர் செல்வது வழக்கம். இயேசுநாதருக்கு 12 வயதான போது எவ்வாண்டம் போல் இவ்வாண்டும் இயேசுமரி சுசை மூவரும் எருசலேம் சென்று 7 நாள் தங்கின பின் திரும்பினர். ஏராளமான கூட்டம். திரும்புகையில் பெண்கள் தனித்தும் ஆண்கள் தனித்தும் போவது மரபு. இரவு தங்கும் இடத்தில் குடும்பம் குடும்பமாய் சந்திப்பர். இயேசுநாதர் வேண்டுமென்றே இச்சமயம் வீட்டிற்கு திரும்பாமல் ஆலயத்தில் தங்கிவிட்டார். தாயோடு மகன் வழக்கம் போல் போயிருப்பான் என்று சூசை பெருந்தனித்துக் கொண்டார். இயேசுவுக்கு 12 வயதாகி சட்டத்தின் குமாரன் ஆகிவிட்டபடியால் தந்தையோடு போயிருப்பான் என்று கன்னித்தாய் கருதினாரா? அல்லது தன்னையும் தன் குடும்பத்தையும் மறந்து பக்தி பரவசத்துடன் ஈடுபட்டவராய் சென்றாரா? என்னவானாலும் மாலை குடும்பம் குடும்பமாய் சந்தித்த போது சூசையும் மரியும் இயேசுவை காணவில்லை. அவர்கள் மன உலகில் வானமே இருண்டு போனது. கோர புயல் வீசியது. கவலை, கலக்கம், வேதனை அவர்கள் உள்ளத்தை பிழிந்தெடுத்தன. புலிவாய்ப்பட்ட புருவையின் நெஞ்சம் நின்று விடுவது போல அவர்கள் இதயமும் நின்று விட்டதா? சோக பெருக்கினால் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் சில நிமிடம் நின்றனர். தாயின் கண்ணீர் ஆராய் பிரகாசம் எடுத்து ஓடியது. என் செய்வோம், என் செய்வோம்? அங்கு தங்கிய கூட்டங்களிலெல்லாம் போய் தேடினர். ஒவ்வொருவரையும் விசாரித்து வாடி வதங்கினர். எங்கு போய் தேடுவதென்று ஏங்கினர். தாம் பிறந்த பெத்லேகேம் குகையை தேடி போயிருப்பாரோ, தன் முன்னோடியான ஸ்நாப அருளப்பரை தேடி போயிருப்பாரோ, அங்கு போய் தேடலாம் என்று மாமரி நினைத்தாரா? கொலைகார யூத அரசரான வஞ்சகன் பாலனை தூக்கி போய் விட்டானோ, அவரை எவ்விதம் மீட்பது என்று அவர்கள் உள்ளம் அச்சத்தினால் அலைபாய்ந்தது. உள்ளத்தில் ஒலித்த சப்தத்துக்கிணங்கி எருசலேம் ஏகுகின்றனர். இரவு பயங்கரமான பாதை. தனியே இருவரும் துக்கமே உருவெடுத்து நடக்கின்றனர். மறுநாள் முழுதும் எருசலேம் வீதிகளில் எல்லாம் சுற்றி தேடி வருகின்றனர். அன்று மாலை சங்கதி எட்டுகிறது. எங்கும் விசாரித்தார்கள் அல்லவா? ஒரு பெண்மகள் சொல்லுவாள், அம்மா, உம் சாயலே தான் அழகு சிந்தும் ஒரு பையன் தேனினும் இனிய மொழியில் எனக்கு ஒரு வாய் அன்னம் கொடு என்று நேற்று மதியம் கேட்டார். என் இல்லம் தங்க சொல்லி கெஞ்சினேன். எனக்கு வேலை இருக்கிறதென்று போய்விட்டார். அவர் என் இல்லம் வந்தபோது சூரியனே வந்தது போல் என் வீடு பிரகாசித்தது. அவர் போனவுடனே என் வீடு இருள் அடைந்தது. இன்னொரு நங்கை, அன்றளர்ந்த ரோஜா போல அழகு கொழிக்கும் சுந்தர வடிவன் நேற்று மாலை என் வீட்டு வாசல் வந்து அன்னம் இருந்தான். கல்லையும் கரைக்க கூடிய அவரது மலர் விழி பார்வையை என்னென்று இயம்போது. அந்த கண்ணின் சுந்தர ஜோதியை ஒருமுறை பார்க்க உலகையே விட்டு கொடுக்கலாம். தாயின் உள்ளத்தில் என்ன வேல் வீச்சு! என் அருமை குழந்தையை பசியால் நைந்து தெருத்தெருவாய் அலைந்து திரிந்திருக்கிறதே என்ற விசனம் ஒரு பக்கம், அவர் பெருமையை கேட்டு பூரிப்பு மறுபக்கம். அனாதை சாலை ஒன்றில் உள்ள இரு சிறுவர்கள், இன்று பகல் எங்களிடம் ஒரு செல்வன் வந்தான். அவன் கை நிறைய பண்டம். எங்களுடைய கண்ணில் தெரிந்த ஆசையைக் கண்டு எங்களை அண்டி எங்களுக்கு அவைகளை பரிமாறி போனார். அவர் சம்மனசோ என்று நாங்கள் நினைத்தோம். மானின் பெருமையை கேட்க கேட்க துக்கத்தில் இருந்த மாமரிக்கும் சூசைக்கும் மகிழ்ச்சி கமலம் மலர்ந்தது. பக்தி பரவசமான பலர் இவ்விதம் எழுதி வைத்தனர். தேவாலயத்தை தரிசிக்க வேண்டும் என்பது 3ஆம் நாள் இவர்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணம். ஒரு பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் ஒரு பெருங்கூட்டம் அங்கு சென்றனர். அறிஞர்களும் பெரியார்களும் சிறுவர்களும் நின்று கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தனர். ஆசனத்தில் சில சட்ட நிபுணர்கள். அவர்கள் மத்தியில் அவர் வாயிலிருந்து வரும் அமுத வெள்ளத்தை தான் அனைவரும் பருகிக் கொண்டிருந்தனர். என்ன ஞானமுள்ள குழந்தை இவர்! யார் பெற்ற பிள்ளை? வானமே வடித்தெடுத்தார் போன்ற பிள்ளை என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தனர். கன்னித்தாய்க்கும் கைத்தாதைக்கும் என்ன ஆச்சரியம்! எவ்வித மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்க வேண்டும்! முதிர்ந்த பலமுள்ள எலியாஸ் போற்றிய சிறுவன் சாமுவேலும், யூதத்திரளை நிறுத்தி வைத்த செல்வன் தானியேலும் தாயே உம் ஞாபகத்திற்கு இச்சமயம் வந்தனரா? புண்ணியவாளரான சூசை சில நாட்களுக்கு முன்
எலிசபெத்தும் சமரசுகளும் சிமியோனும் அந்நாளும் மூவரசரும் உமது மனு கழித்த சாட்சியை கேட்டு சூசை தந்தாய் பரவசமானீரே, இன்று இயேசுவே தமக்கு சாட்சியம் சொல்கிறார். மக்கள் திரளும் அவர் பாதம் அடிந்து கிடப்பதை காண உமக்கும் நேசத்தாய்க்கும் எத்தனை பூரிப்பு! தெய்வீகத்தின் ஞானம் அல்லவா பிடிவாதம் கொண்ட கருவிகளான இப்பரிசேயரின் மனத்தையும் கவர்கிறது. இயேசு பெற்றோரை கண்டார், தாயிடம் தாவி வந்தார். மூன்று நாள் அங்கலாய்த்த மனம் இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடுமா? மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர்? இதோ நானும் உம்முடைய தந்தையும் துக்கித்து உம்மை தேடினோமே என்று தேவதாய் குழைந்து மொழிந்தார். பட்டென்று பதில் வந்தது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவின் காரியங்களில் அலுவலாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? மெய்தான், இரவும் பகலும் ஒவ்வொரு வினாடியும் இயேசுவின் அலுவல் தேவ பிதாவை மகிமைப்படுத்துவதும் மனிதர் ஈடற்றத்தை நிறைவேற்றுவதுமாம். நம்முடைய அலுவலும் அதுதான் என்பதை நாம் மறந்தே போகிறோம். புனித சூசைப்பர் வளர்த்து தந்தை தாம் தேவகுமாரன் என்று தெளிவாய் நமக்கு எடுத்து ஓதுகிறார். சிலுவையில், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று இயேசு புலம்பும் போது அவரது உள்ளத்தில் எவ்வளவு துக்கம் நிறைந்ததோ அவ்வளவு துக்கம் மரியின் உள்ளத்து ஏன் என்னை தேடினீர்கள் என்று இயேசு கேட்டபோது பாய்ந்தது. எனினும் இயேசு கூட சென்று இன்னும் 18 ஆண்டுகள் அவர்களோடு வசித்த போது ஒவ்வொரு நிமிடமும் மரிக்கு என்ன மகிழ்ச்சி! இப்பூலகில் புனிதர்களுக்கும் இன்பமும் துன்பமும் உண்டு. எனினும் துன்பத்தில் தான் இன்பம் பூத்து குலுங்குகிறது. ஜபம். இழந்த மகனை தேடிய மாமரியே, உம் வழியாய் குழந்தை இயேசுவை எப்பொழுதும் தேடி கண்டடையும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டுவதாக. எல்லா குழந்தைகளிடத்தும் குழந்தைகளுக்குரிய தேவைகளாலான வயோதிகர், வியாதிக்காரர், நாதியற்றவர்கள், கபடற்றவர்கள், தனிமையின் துன்பத்தில் மிதக்கிறவர்கள், ஏழை இளையவர்களிடத்திலும் இயேசுவை காண உதவி செய்யம்மா. எம் உள்ளத்திலே இயேசுவை காணும் வண்ணம் நாங்களும் சிறு குழந்தைகளாகவும் ஆக. ஜபமாலை ராக்கினியே, இயேசுவை எங்கு கண்டுபிடிப்போம்? உம்மிடத்தில் தானே அவரை கண்டுபிடிக்க முடியும். பிரமாணிக்கமாய் தேவ ரகசியங்களை தியானித்து ஜபமாலை செய்து வருவதானால் இயேசுவை உம்மிடம் எப்போதும் கண்டு மழை எங்களுக்கு உதவி செய்யும். ஆமீன்.